Hello students, welcome to Agni Neet Coaching Institute. இன்னைக்கு நம்ம வீடியோல நீட் 2021 கட் ஆஃப் வந்து டிகிரீஸ் ஆகிறத பத்தி பார்க்க போறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீட் 2021 கட் ஆஃப் வந்து எவ்வளவு டிகிரீஸ் ஆகும், என்ன காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணங்களும் எவ்வளோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகும் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அக்னி நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ மாக் டெஸ்ட், லெக்சர் வீடியோஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், அப்டேட்ஸ் அபவுட் நீட் எக்ஸாம், ஸ்ட்ராட்டஜிஸ் டு கிளியர் எக்ஸாம், ஸ்டடி டேபிள், இன்னும் பல யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். 21 ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி, 22 ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லான இது நாங்கள் அமைச்சிட்ருக்குறோம். 22 ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டராக இருக்கலாம், ஃப்ரெஷராகவும் இருக்கலாம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் இன்றைக்கி கொஷின் பேப்பர் நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா அதோட சொல்யூஷன் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் வந்துட்டு கொடுப்போம். அதனால் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், அடிக்கடின்ட்டு டைம் டேபிள் நீங்கள் மறந்துடுவீங்கன்ட்டு நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டான்ட்டு டைம் டேபிள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து டைம் டேபிள் பார்த்து வெல்லின் அட்வான்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். நாங்கள் எடுக்கிற கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீட் லெவல் குவாலிட்டியான கொஷின் பேப்பர், அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். இன்னும் பல அப்டேட்டுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டெலகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளன்ட்டு போகலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மே டிபை அப் டு 10 மார்க்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் சின்ஸ் நீட்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, 10 மார்க் வரைக்கும் எம்பிபிஎஸ் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து 650க்கு மேலே வாங்கினவங்களோட கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வாங்கிக்காங்க 205 வாங்கிக்காங்க, இந்த வருஷம் டேபிள் வாங்கிக்காங்க பார்த்தீங்கன்னா 235 வாங்கியிருக்கிறாங்க. இருங்க, நம்ம இந்த டேப்லர் கார்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். 700 எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் வாங்கிக்காங்க 2020ல, 2021ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வாங்கிக்காங்க, இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 650 to 699 ரேஞ்சில் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 198, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 225 வாங்கியிருக்கிறாங்க. 600 to 649 பார்த்தீங்கன்னா 824 வாங்கிக்காங்க போன வருஷம், இந்த வருஷம் 766, இது வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த அதாவது டாப்பர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் இருக்காங்களா அவங்களோட மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் மீடியமாக 600 to 650 அந்த ரேஞ்ச் வரும்போது 600 மார்க்கு மேலே வாங்கினவங்களோட எண்ணிக்கை, 600 to 650 வரைக்கும் வாங்கினவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குது. 500க்கு மேலே வாங்கினவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குது. 450 to 499 இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இது டிக்ரீஸ் ஆயிருக்குது. 350 to 399 இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது, இது டிக்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, அப்போ ஓவராலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பர் கீழே வரும்போது வந்துட்டு கொஞ்சம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மேலே ஓகேங்களா டாப் லெவல் மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அவங்க அந்த கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து இதாகுது. மற்றபடி ஆவரேஜாக வந்துட்டு பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குது. இதிலிருந்தே நம்ம டேப்லெட் காலம் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், டிக்ரீஸ் ஆயிருக்குது, அதனால் கட் ஆஃபும் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதாவது டாப்பர் அட் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 650 மேலே 700 மேலே நிறைய பேர் வாங்கியிருக்காங்காட்டி, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ்நாடுலேருந்து கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து மற்ற ஸ்டேட்காரங்க, கேரளா பீப்புளாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகா பீப்புள், பீகார், யூபி, இந்த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு வாங்கிப்பாங்க, அது வாங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் இன்னொரு காரணம். ஓகேங்களா, பேப்பர் டஃப்பாக இருந்தங்காட்டி நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது 600 அந்த ப்ராக்கெட்டில் இருக்கவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையும், டாப்ரோட மார்க் தான் வந்துட்டு அதிகமாகுது, அது ஒரு காரணம். ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணுவாங்க, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், மூணாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஆரம்பிக்கிறங்காட்டி அதனாலையும் வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, போன வருஷம் கட் ஆஃப் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். 2020 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்க்கலாம். ஓசி வந்து பார்த்திங்கன்னா 599, பிசிக்கு வந்து 554, பிசிஎம்க்கு வந்து 527, எம்பிசிக்கு வந்து 521, எஸ்சிக்கு வந்து 443, எஸ்சிஐக்கு வந்து 375, எஸ்டிக்கு வந்து 346. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வரைக்கும் குறையுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது பார்க்கும்போது
10 marks evlo korena paringa 589 544 527 511 433 365 336 okay ngla idu times of india vandu குறையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அக்னி கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து நம்ம வந்து இந்த எல்லா ஃபேக்டரியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ்நாடு வந்து கிளைம் பண்ணுவாங்க. அதனால் டாப்பர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபோர்ஷன் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம அதிலிருந்து பார்க்கும் போது நமக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பிரிட் பண்ணி இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதுக்கான மார்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 580+ ஓசிக்கு வந்து 580+ பிசிக்கு வந்து 537+ பிசிஎம்க்கு வந்து 510+ எம்பிசிக்கு வந்து 500+ எஸ்சிக்கு வந்து 425+ எஸ்சிஏக்கு வந்து 360+ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 310+ இந்த மார்க் இந்த கேட்டகரி ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் உங்களோட மார்க் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காதீங்க. பார்டர் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 579 575 அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்துட்டு நடக்கும், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். பொறுமை வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா, ஆங்ஷியஸாக ஆகி ஏதாவது விபரீதமான முடிவை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடாதீங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் இந்த அளவுக்கு 575 வரைக்கும் வாங்கிட்டீங்க, 570 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று ஒரு வருஷம் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ட்ராப் பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கிடச்சிரும். இன்னொரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணுறங்காட்டி 7 மந்த்ஸ்ன்ட்டு போகிறங்காட்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பேஷன்ஸாக இருங்க, கிடைக்கும். ஓகேங்களா, பார்டர் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா இதோட கூட ஃபர்தராக வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் சொல்லிட்டு ஐயோ நான் வந்து 575 வாங்கிட்டேனே 574 வாங்கிட்டேனேன்ட்டு இருக்காதிங்க. இல்லை எனக்கு இல்லை இன்னுமே கொஞ்சம் கம்மி 550 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு 580 நான் 550 அந்த ரேஞ்சுமே தாராளமாக ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 2022 வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் வந்து நமக்காக வேறு ஏதோ ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, நமக்கு கடவுள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காக லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்காக இருக்குது, எம்பிபிஎஸ் வந்து வேறு ஏதோ இருக்குதுன்னு தான் அர்த்தமே ஒழிய நீங்கள் வேறு ஏதோ விபரீதமான முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.